ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா, ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான டிஃபன் கோம்போ தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் கோதுமை மாவு தோசையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான பூண்டு கார சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற அளவு பார்த்திங்கன்னா, ஒரு 15-18 தோசை ஊற்றலாம், அந்த அளவுக்கு தான் செஞ்சுருக்கிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா, கோதுமை தோசை ஊற்றணும் அப்படின்னால வீட்டில் இருக்கிற பசங்கள்லேருந்து சில பேர் வந்து வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் பிசு பிசுப்பாக இருக்கும், இல்லை வழு வழுன்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்டியோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த கோதுமை தோசையும் கார சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோதுமை மாவில் போட்டு கரைக்கிறதுக்காக ஒரு சில சாமான்கள் நம்ம வதக்கி சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து பொரியணும், ஆனால் வந்து செவக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மட்டும் வறுத்துட்டு உடனே வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், 15 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன் அரை கப்புக்கு. இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோடவே இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். டேபிள் சால்ட்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு வெங்காயம் பாதி அளவு வதங்கினா போதும். ரொம்ப வந்து செவக்க வதக்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருப்ப இதில் தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகாய், நான் 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் வந்து 1/4 கப்பு போட்டால் போதும். தேங்காய் போடாமலும் இந்த தோசை செய்யலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த தேங்காயை இந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கி விடுங்க, செவக்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறப்ப இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா மாவில் போட்டு கரைச்சிக்கலாம். இப்போ மாவு கரைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் கோதுமை மாவு, வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலும் 1.5 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் டம்ளர் வச்சுருப்பீங்களே அதில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். இந்த மாவோடைய நமக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, எந்த அரிசி மாவு வேணால் சேர்த்துக்கலாம். இது போடுறப்ப கோதுமை மாவு தோசை வந்து கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிறதுக்காக இந்த அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுலையும் உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது ஆறின வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கூடவே வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கைகளால் முதல்ல கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கலரிக்கலாம். இது போடுறப்ப பார்த்திங்கன்னா இப்போ வதக்கின வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் மாவு வந்து தண்ணி ஊற்றி கரைக்கிறப்ப கட்டி ஆகாமல் இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி மாவை கலந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வெங்காயத்தை போட்டுட்டு மாவு வந்து தோசை மாவு பக்கத்துக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து கலந்துட்டேன், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் பிசு பிசுன்னு இருக்கணும் தோசை. ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கார சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு 1/25 காஞ்ச வரமிளகாவை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, கொட்டையெல்லாம் எதுவுமே இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா 1/4 வாசி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 6 சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்க போகிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா 8-10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன்.
இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே அரைச்சிட்டு நீங்கள் வந்து தாளித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெளியில் 10 நாள் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சமாக தக்காளி போட்டு இதில் செய்ய போகிறேன். தக்காளி வந்து ரொம்ப பெரிய தக்காளி கிடையாது, சின்ன சைஸ் தக்காளியை கெட்டி பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி தக்காளி போடுறப்ப நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிக்கணும், வெளியில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இப்போ இதில் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாமல் அந்த தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியிலேயே நல்லா நைஸாக கெட்டியமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த சட்னி. அதே மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றியும் கழுவிட்டு சேர்க்க வேண்டாம், அந்த மிக்சியும் நல்லா வந்து தொடச்சி எடுத்துடுங்க. இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான நல்ல காரசாரமான பூண்டுக்கு வரமிளகாய் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இந்த தோசைக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வந்து 5 நிமிஷமாக ஊறிடுச்சு. கல் வந்து சூடானதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி விரவி விட்டுட்டு ஒரு ஒரு தோசையும் ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மாவு வந்து திரட்டுறப்போ உருண்டுக்கிட்டு வரும். இப்போ தேவையான அளவு தோசை மாவை போட்டுட்டு இதை வந்து ரொம்ப மெல்லிஸாக வந்து தோசை ஊற்ற முடியாது, கொஞ்சம் இந்த மாதிரி கனமாக தான் ஊற்ற முடியும். இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு மிதமான தீயில் ஒரு சைடு ஓரளவு வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டு அந்த சைடு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா செவக்க வெந்துருச்சு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம தோசையை கல்லிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ரொம்ப சாஃப்டான கோதுமை தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த தோசையையும் கார சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.